வணக்கம் மாணவர்களே, நாங்கள் போன நிகழ்ச்சியில் கைத்தொழில் ரசாயனம் என்னும் பாடத்தை பற்றி ஆராய்ந்தோம். அப்பாடப்பரப்பிலே கைத்தொழில் ரசாயனம் என்றால் என்ன, ஒரு கைத்தொழிலை நிறுவும் பொழுது அங்கு கவனிக்க வேண்டிய விடயங்கள் மற்றும் கைத்தொழில் நிறுவனம் ஒன்றில் மேற்கொள்ளப்படுகின்ற 5M 5S உத்திகள் மற்றும் ஒரு கைத்தொழில் பெரும்படி தயாரிப்பில் தாக்க கொள்கலன் பகுதிகளும் அவற்றின் தொழிற்பாடுகளும் மற்றும் சவற்கார உற்பத்தி, உயிரிசல் உற்பத்தி போன்றவற்றை நாங்கள் ஆராய்ந்தோம். இன்றைய பாடப்பரப்பை நாங்கள் மேலும் பூச்சுமை உற்பத்திகள், பசுப்பை பசலை தயாரிப்பு அப்படைட் மற்றும் காகித உற்பத்தி தயாரிப்பு பற்றி ஆராய்வோம். இன்று நாங்கள் பூச்சுமை உற்பத்தி பற்றி ஆராய்வோம். பூச்சுமை அல்லது வர்ண நிறப்பொருள் தயாரித்த ஸோ பூச்சுமை உற்பத்தி என்பது உங்களுக்கு வீட்டிலே நீங்கள் கேக் தயாரிக்கிற பொறுமுறை தெரிந்திருக்கும். கேக் தயாரிக்கிற பொறுமுறையிலே வெவ்வேறு மூலப்பொருட்களை ஒன்றாக கலத்தல் அது கலக்கிற பொறிமுறை படிமுறை ஒழுங்கின் மூலம் கேக் தயாரிக்கப்படும். அங்கு எந்த ஒரு ரசாயன தாக்கமும் நடைபெறுவதில்லை. முற்றுமுழுதாக அந்த மூலப்பொருட்களை ஒன்றோடு ஒன்று கலக்குவதற்காக பொறிமுறை விசைகள் பயன்படுத்தப்படுகின்றது. காரணம் அங்கு சீனி, மாஜரின் அல்லது பட்டர் போன்றவற்றை நாங்கள் ஒன்றோடு ஒன்று கலக்க வேண்டி ஏற்படும். இவை ஒன்றுடன் ஒன்று கலக்காத இரண்டு பதார்த்தங்கள் ஆகும். காரணம் சீனி முனைவுள்ளதாகவும் பட்டர் மாஜரின் முனைவற்றதாகவும் காணப்படும். ஆவியவற்றில் கரைக்கும் பொழுது மிக சிரமமானதாக இருக்கும். ஆகவே முதலில் மாஜரினையும் பட்டரையும் ஒன்றோடொன்று, சீனியையும் ஒன்றோடொன்று கலப்பதற்காக பொறுமுறை விசைகள் மூலம் ஆரம்ப காலங்களில் வீட்டிலிருந்து எல்லோரும் ஒன்று கூடி கலக்கி கேக் தயாரித்தார்கள். பிறகு பிற்பாலத்தில் அதற்கு பொறுமுறையை கலக்குவதற்காக மிஷினரிகளை பயன்படுத்தி கலக்குதல் செயற்பாடு மூலம் இப்போது கேக் தயாரித்தல் மிகவும் இலகுவான ஒரு பொறுமுறையாகவும் நீங்கள் வீட்டிலே அவதானித்த ஒரு எளிய செயற்பாடாக அதை நாங்கள் சொல்லலாம். அதே ஒத்த செயற்பாடாகவே பூச்சிமை உற்பத்தியும் பெரும்படி கைத்தொழில் நடைபெறுகிறது. ஒரு கைத்தொழில் எல்லில் இரண்டு விதமான செயற்பாடுகள் நடைபெறும் என ஏனைய முதல் கற்பித்தல் குலாசில் பார்த்தோம். ஒன்று ரசாயன செயற்பாடு, அடுத்தது பௌதிக செயற்பாடு. ரசாயன தாக்கங்கள் நிகழலாம் அல்லது பௌதிக செயற்பாடுகள் நடக்கலாம். இங்கு பூச்சிமை தயாரிப்பில் எந்த ஒரு ரசாயன தாக்கங்களும் நடைபெறுவதில்லை. இது ஒரு முக்கியமான ஒரு விடயம். இங்கு தாக்க மூலப்பொருட்களை சேர்க்கும் ஒழுங்கும் அவற்றை கலத்தல் என்கின்ற பொறிமுறை செயற்பாடுமே மிக முக்கியமானதாகும். இந்த பூச்சுமை தயாரிப்பு கலத்தல் சீரானதாக காணப்படும் இடத்து பூச்சுமை கரைசல்களின் அமைப்பு சீரானதாகவும், கலத்தல் செயற்பாடு வினைத்திறனாக நடைபெறாவிடில் பூச்சுமையின் தரம் பாதிக்கப்பட்டு ஒரு பிரதேசத்தில் ஒரு நிறமாகவும் ஏனைய பிரதேசத்தில் ஒரு நிறமாகவும் காணப்படும். சில சந்தர்ப்பங்களில் கேக்கும் அவ்வாறு காணப்படும். கலத்தல் செயற்பாடு சீராக நடைபெறாத விடத்து ஒரு பகுதி மென்மையாகவும் ஒரு பகுதி வன்மையான பகுதிகளாகவும் வெவ்வேறு சுவைகளை உடையதாகவும் அதனுடைய மென்மைத்தன்மை அற்றதாகவும் மாறுவ சந்தர்ப்பம் நீங்கள் அவதானித்துள்ளீர்கள். அதே போன்ற பிரதிகூலம் இந்த பூச்சுமை உற்பத்திகளிலும் ஏற்படலாம். அவை பூச்சுமை உற்பத்தியில் பிரதானமான செயற்பாடாக பொறுமுறை செயற்பாடான கலத்தல் செயற்பாடை நடைபெறுகிறது. அவை பூச்சுமை என்பது வீடுகளுக்கு பாதுகாப்பையும் வீட்டு சுவர்களுக்கு பாதுகாப்பையும் வடிவத்தை கொடுப்பதற்காகவும் பயன்படுத்தப்படுகின்ற ஒரு பதார்த்தம் பூச்சுமையாகும். இப்பூச்சுமை என்றால் என்ன என்பது முதலாவது கேள்வியாக உள்ளது. பூச்சுமை என்பது ஒன்றுடன் ஒன்று இலகுவில் கலக்க முடியாத சேர்வைகளை நிரந்தரமாக கொண்ட சிக்கலான கலவை. நான் ஏற்கனவே சொன்னால் கேக்கில் சீனியும் மாஜரின் ஒன்றுடன் ஒன்று கலக்காது. அவற்றை கலக்குவதற்காக நாங்கள் பொறிமுறை விசைகளை பயன்படுத்துகிறோம். அதே ஒத்த செயற்பாடாகவே இங்கும் ஒன்றுடன் ஒன்று கலக்காத பதார்த்தங்களை நாங்கள் வன்மையான விசைகளை பயன்படுத்தி கலக்குவதன் மூலம் உற்பத்தி செய்யப்படுகின்ற ஒரு பதார்த்தமே பூச்சுமை உற்பத்தி ஆகும், அப்பூச்சுமை ஆகும். அடுத்ததாக பூச்சுமை கலவையின் நிலைபெற்று தன்மை தங்கியிருக்கும் காரணிகள். பூச்சுமை கலவை நிலைபெற்று தன்மை காரணிகள் நாங்கள் அங்கு கலக்கப்படுகின்ற பிணைப்பு பொருள்களும் பதார்த்தங்கள் கலக்கிற ஒழுங்கும் இன்னும் பூச்சி காரணிகள் நிலைபெற்று தன்மை தாங்கியிருக்கும். பூச்சிமை தயாரிப்பிற்கு தேவையான கூறுகளை தருக. பூச்சிமை கரைசல் உள்ள கூறுகள் அடிப்படையில் நான்காகும். பிணைப்பு பொருள் 20:60, கரைப்பான் 30:80, நிறப்பொருள் 2:40,
நிரப்பு பொருள் சைகோதகம் 5%. பூச்சிமயக்க கரைசலில் முக்கியமாக 4 பதார்த்தங்கள் நாங்கள் கலக்கிறோம். 1 பிணைப்பு பொருள், அடுத்தது கரைப்பான், நிரப்பிகள், நிரப்பு பொருள். இதில் முக்கியமாக பிணைப்பு பொருள் மற்றும் கரைப்பான் முக்கிய இடத்தை வகிக்கின்றது. ஒரு குருதி உறைதல் செயற்பாடு உங்களுக்கு தெரியும். குருதி உங்களுடைய உடம்பிலேயே காயம் ஏற்படுற சந்தர்ப்பத்தில் எவ்வாறு குருதி தொடர்ச்சியாக வெளியேறாமல் தடுக்கப்படுகின்றது. அந்த குருதியில் உள்ள குருதி சிறுதட்டுகள் உடைந்து பாய்பிர் நோயின் வலைகள் தோற்றுவிக்கப்படும். அந்த வலைகளுக்குள்ளே குருதிக்கலன்கள் சிக்கி தொடர்ச்சியாக குருதி வெளியேறாமல் நீர் மூலக்கூறு ஆவியாகி ஒரு திண்ம நிலை பதார்த்தமாக மாற்றமடையும். குருதி உறைதல் என சொல்லுவோம். இவ்வாறு உறைதல் மூலம் தொடர்ச்சியாக குருதி வெளியேறுதல் தடுக்கப்படுகின்றன. இதே மாதிரியான மொத்த செயற்பாடு தான் நாங்கள் பெயிண்டை பூசும் பொழுது அங்கு பிணைப்பு பதார்த்தங்கள் பல்பகுதியங்கள் பயன்படுத்தப்படும். அந்த பல்பகுதியங்கள் மூலக்கூறுகளுக்கிடையே கரைப்பான் மூலக்கூறுகள் காணப்படும். அவை சீராக பரப்பி பின் கரைப்பான் மூலக்கூறுகள் ஆவியாகுவதன் மூலம் நிறப்பொருட்கள் மேற்பரப்புடனும் நிறத்துடனும் ஒட்டிக்கொண்டு வன்மையான ஒரு உடற்படலத்தை தோற்றுவிக்கும். எவ்வாறு குருதி உரைகிறதோ அதை ஒத்த செயற்பாடாகவே இந்த பூச்சிகளும் உலர்ந்து அந்த மேற்பரப்பில் ஒட்டிக்கொள்வதற்கு உதவுகின்றது. அடுத்ததாக பார்ப்போம், பிணைப்பு பொருள் அல்லது பிணைப்பு காரணி என்றால் என்ன? வளிமண்டலத்தை திறந்து வைக்கப்படும் போது தாக்கம் அடைந்தவாறு உலர் பூச்சி படலமாக மாறும் கூறு பிணைப்பு காரணியாகும் வைண்டர்ஸ். அடுத்தது, பூச்சுமை படலம் எவ்வாறு மேற்பரப்புடன் ஒட்டி பிடித்து உலர்ந்த படலத்தை தோற்றுவிக்கின்றது? ஏற்கனவே உங்களுக்கு நான் ஒரு உதாரணம் கூறியுள்ளேன். பூச்சிமய கரைசலில் காணப்படும் பிரதான கூறு பிணைப்பு பொருளாகும். இவ் பிணைப்பு பதார்த்தம் பல்பாத்து பொருளாகும். இது ஆவியாகாத கூறு. பைபர் நோய் என்பதை ஒத்ததாக இருக்கும். கரைப்பான் ஆவியாக இழக்கப்படும் பொழுது இப்பல்பாத்து மூலக்கூறு ஒன்றொன்று தொடர்பட்டு வலைப்பின்னல் கட்டமைப்பை உருவாக்கும். இதன் மூலம் நிறப்பொருளானது அல்லது பூச்சுமையானது மேற்பரப்புடன் ஒட்டிக்கொள்கின்றது. இவ்வலைப்பின்னல் கட்டமைப்பின் மூலம் உலர்ந்த பூச்சி மூலம் உருவாகும். அது மேற்பரப்புடன் கவர்ச்சி விசையினால் பிணைக்கப்படுவதனால் மேற்பரப்பு இறுக்கமான முறை ஒட்டி பிடித்தவாறு காணப்படும். அவ்வாறு அது நிறப்பொருளுடன் கவர்ச்சி விசையினை ஏற்படுத்தி பிணைப்பிட்டு காணப்படும். இதனால் பிணைப்பு பொருள் நிறப்பொருள் துணிக்கவுடன் ஒட்டி பிடிக்கும். அதே வேளை மேற்பரப்புடன் ஒட்டி பிடித்து உலர்ந்த படலத்தை உருவாக்கி கொள்ளும். பிணைப்பு பொருள் பொதுவாக நாங்கள் பயன்படுத்தப்படுகின்ற பிணைப்பு பொருள்களாக பல்பகுதியங்கள் பயன்படும். பல்பகுதியங்கள் என்றால் என்ன என்பது நாங்கள் பல்பகுதியம் என்ற பாடத்திலே ஆராய்வோம். ஸோ பல்பகுதியங்கள் இங்கே பயன்படுத்தப்படும். பொதுவாக அல்கிரிட் பல்பகுதியம், அல்கிட் பல்பகுதியம், பொலிஜுருதியன் பல்பகுதியம், இவாக்சி பல்பகுதியங்கள், பீனோலிக் பல்பகுதியங்கள் பயன்படுத்தப்படும். அடுத்தது, கரைப்பான் என்றால் என்ன? கரைப்பான் என்பது பூச்சிகளின் பாயும் தகவுக்கு காரணமாக விளங்குவது கரைப்பான்கள் ஆகும். பூச்சிகள் சீராக பரப்புவதற்கும் இந்த கரைப்பான்கள் பயன்படுத்தப்படுகிறது. அத்துடன் உலர்வதற்கு இந்த கரைப்பான்கள் ஆவியாகுவதன் மூலமே பூச்சி படலங்கள் உலர்ந்து மேற்பரப்பு ஒட்டிக்கொள்வதற்கு வழிவகுக்கின்றது. அடுத்தது, பூச்சிமை படலத்தில் உள்ள கரைப்பானின் தொழிற்பாடு யாது? கரைப்பான் மூலம் பிணைப்பு பொருள், நிரப்பு பொருள், நிரப்பு பொருள், நிரப்பு பொருள் போன்றவற்றை சீரான முறையில் பரப்பிக் கொள்வதற்கான ஊடகம் வழங்கப்படும். பூச்சிமை தயாரிப்பில் பயன்படுத்தப்படும் கரைப்பான், கரைப்பானின் இரு வகையையும் அவற்றுக்கு உதாரணம் தருக. இது கடந்த கால வினாக்களிலும் கேட்கப்பட்டுள்ளது. கரைப்பான் இரண்டு வகையான கரைப்பான்கள், ஒன்று சேதன கரைப்பான், அசேதன கரைப்பான். சேதன கரைப்பான்கள் முனைவுள்ளவை முனைவெற்றியாகவும், அசேதன கரைப்பான்கள் முனைவுள்ளை முனைவெற்றியாகவும் நாங்கள் வகைப்படுத்தலாம். ஆகவே கரைப்பான்கள் இரண்டு வகையாகும், ஒன்று சேதன கரைப்பான், அசேதன கரைப்பான். இவை பூச்சிமை கரைசல் தயாரிப்பிலும் பயன்படுத்தப்படுகின்றது. அசேதன கரைப்பானாக பிரதானமாக நீர் பயன்படுத்தப்படுகின்றது. சேதன கரைப்பான்களாக டொலியின், பென்சின், வைன்ஸ்பிரேட், கீட்டோன், பிரோனோலும் ஐசோபிரோனோலும் பயன்படுத்தப்படுகின்றது. அடுத்ததாக, பூச்சிமைகளது தயாரிப்பில் நீர் கரைப்பானாக பயன்படுத்தப்படும் இதனால் உருவாகும் அனுகூலங்களை தருக. நீர் ஒரு சிறந்த ஒரு அசேதன
முனைவுள்ள கரைப்பானாகும். நீரை பயன்படுத்துவதனால் சூழல் மாசாக்கம் குறையும். சூழல் மாசாக்குவதற்கான எந்த ஒரு இயல்பும் நீர் மூலக்கூறுகளிலே காணப்படுவது இல்லை. இலகுவிலே ஆவியாகக்கூடிய ஒரு பதார்த்தம், ஸோ நீர் சுழற்சி அடையத்தக்க பதார்த்தமாகும். இதனை பயன்படுத்துவது பெரிதும் லாபகரமானது. வளிமண்டலத்தை மாசடைய மாட்டாது. தீப்பற்றும் இயல்பற்றது. நச்சுத்தன்மையற்ற இரசாயன பதார்த்தமாகும். பூச்சுமைகளது தயாரிப்பில் சேதன கரைப்பான்கள் பயன்படுத்த இதனால் உருவாகும் பிரதிகூலங்கள். சேதன கரைப்பான்களை பயன்படுத்துவதனால் சேதன கரைப்பான்கள் இலகுவில் ஆவியாகும். எனினும் இவை ஆவியாகுவதனால் வளிமண்டலத்தை சென்றடைவதனால் வளிமண்டலம் மாசடைதலுக்கு உட்படுத்தப்படும். மற்றும் இலகுவில் தீப்பற்றக்கூடியதால் உற்பத்தி செயற்முறைகளின் மூலம் தீ விபத்துக்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. ஆவி சேதன கரைப்பான்களை கரைப்பானாக பயன்படுத்தப்பட்ட வர்ணப்பூச்சிக்களினால் அதிக அளவு பாதிப்பு. அதே போல பயன்படுத்தப்படும் பொழுது அதன் மரம் மனம் அதனால் ஏற்படுத்தப்படுகின்ற விளைவு உடல் நலத்துக்கு தீங்கும் ஏற்படுத்தக்கூடியது ஆகும். பூச்சிமகை வகைகள் ஏராளமான பூச்சி வகைகள் சந்தையில் கிடைப்பதுண்டு. இந்த பூச்சிமை வகைகளை வெவ்வேறு விதங்களில் வேறுபடுத்தி கொள்ளலாம். அவற்றின் வகைகளை தருக மூன்று முறைகளில் நாங்கள் வேறுபடுத்தி கொள்ளலாம். ஒன்று, பூச்சப்படும் பூச்சினது மேற்பரப்பின் தன்மை. உலோகங்களுக்காகவும் சீமெந்து மேற்பரப்புகளுக்காகவும் மரங்களுக்காகவும் என பூசப்படும் மேற்பரப்புக்காக மேற்பரப்புகளின் அடிப்படையில் வகைப்படுத்தப்படலாம். மற்றும் அங்கே பயன்படுத்தப்படுகின்ற கரைப்பானின் அடிப்படையிலும் நாங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். அடுத்தது பூச்சு படைகள், முதலாம் பூச்சு, இரண்டாம் பூச்சு, மூன்றாம் பூச்சு என்னும் பூச்சு படைகளின் அடிப்படையிலும் நாங்கள் இந்த நிறப்பொருட்களை அதாவது பூச்சுமைகளை வகைப்படுத்தி கொள்ளலாம். யாதாயின மேற்பரப்பு ஒன்றின் மீது பூச்சுமை பூசப்படும் பொழுது முதலில் பூச்சப்படும் படை முதலாவது பூச்சு என பிரைமர் என குறிப்பிடப்படும். மேற்படி படையின் மீது அடுத்த பூச்சு படை அண்டர்கோட் பூசப்படும். இறுதியாக மேற்புறமான படை டாப் கோட் பூசப்படும். அடுத்து முதலாவது படை பூசப்படலால் ஏற்படும் அனுகூலங்களை தருக. இரண்டாம் படையினையும் மூன்றாம் படையினையும் நன்கு பிணைத்து வைக்கும் செயற்பாட்டினை மேற்கொள்ளும். இதனால் மேற்படி படைகள் இலகுவில் அகலமாட்டா. இரண்டாம் மூன்றாம் பூச்சுக்கள் பூசப்படும் வரை முதற் பூச்சு மேற்பரப்பு பாதுகாப்பினை கொடுக்கும். நீராவி புகுதலும் ஒட்சிஜனால் ஒட்சியேற்றம் நடைபெறுதலும் தவிர்க்கப்படும். பலகைகளில் காணப்படும் வெவ்வேறு வர்ணங்களும் பூச்சிமையினை அடைந்து கொள்வதனால் உண்டாகும் பாதிப்பை முதற் பூச்சின் மூலம் தடுத்து கொள்ளலாம். மரப்பலகைகளில் உலோக ஆணிகள் பொருத்தப்பட்டிருக்குமாயின் அவை துருப்பிடிப்பது தடைப்படும். முதற் பூச்சி பூசப்படுவதற்கு முதலில் பூச்சிமை பூசப்படும் மேற்பரப்பை எவ்வாறு தயார்படுத்துவீர்? முதற் பூச்சி பூசப்படுவதற்கு முதலில் பூச்சிமை பூசப்படும் மேற்பரப்பு தூயதாக காணப்பட வேண்டும். அறத்தினால் உறோஞ்சி மேற்பரப்பு மினுக்கப்பட்டு வேண்டிய ஆயத்தம் செய்யப்பட வேண்டும். ஸ்கீலர் அல்லது நிரப்பி எனப்படும் முதற்பூச்சினது செயற்பாடுத்த செயற்பாடு கொண்டமை வகையாகும். பெரிதும் சேதமடைந்த சீமெந்து மேற்பரப்புகளின் பொருட்டு நிரப்பி பயன்படுத்தப்பட வேண்டும். இதனால் மேற்பரப்பில் உள்ள பள்ளங்கள் வெடிப்புகள் நிரப்பப்பட்டு மேற்பரப்பு ஒப்பமாக்கப்படும். அடுத்து முதற்பூச்சு பூசப்படுவதற்கு முதலில் பூச்சுமை பூசப்படும் மேற்பரப்பு எவ்வாறு தயார்படுத்துவதால் ஏற்படும் அனுகூலம் யாது? ஒன்று, இரண்டாம் மூன்றாம் பூச்சிகள் பொருட்டு செலவழியும் பூச்சின் அளவை குறைத்து கொள்ளலாம். மேற்பரப்பின் ஒப்பமற்ற தன்மையை குறைத்து கொள்வதற்கு இரண்டாம் மூன்றாம் பூச்சிகளால் உண்டாகும் மினுமினுப்பன் அளவையும் அதிகரித்துக் கொள்ளலாம். நிரப்பியினது பூச்சின் மூலம் முதற் பூச்சும் மேற்பூச்சும் நன்கு பிடித்து வைத்திருக்கப்படும். அத்துடன் மேற்பரப்பை நோக்கி வலியும் நீரும் பயணிப்பது தடைப்படும். மேற்பரப்பில் உள்ள பல்வேறு சிராய்ப்புகள் வெடிப்புகள் ஒப்பமற்ற தன்மைகள் போன்றவை நிரப்பிக் கொள்ளப்படும். பூச்சிமைகளது உற்பத்தியில் சேதன கரைப்பான்கள் பயன்படுத்தப்படும் பூச்சிமை எவ்வாறு அழைக்கப்படும்? எனாமல் பூச்சிமைகளது உற்பத்தியில் அசேதன கரைப்பான்கள் பயன்படுத்தப்படும் பூச்சிமைகள் எவ்வாறு அழைக்கப்படும்? எம்எல்சன் அல்லது செரிகுழம்பு பூச்சிமைகளாகும். அதாவது நாங்கள் முதலில் பார்த்தோம் பூச்சிமைகள் வகைகள். ஒன்று, பூச்சிக்கப்படும் மேற்பரப்பை வைத்து பிரித்தோம். அடுத்தது பயன்படுத்தப்படுகின்ற கரைப்பானை வைத்து பிரித்தோம். மூன்றாவது, பூசப்படும் மேற்பரவையின் அடிப்படையில் பிரித்தோம். ஆக இந்த கரைப்பான் அடிப்படையில் பூச்சிமைகள் இரண்டு வகைப்படும். ஒன்று, நீரை பயன்படுத்துகிறது எம்எல்சன். அதேபோல் சேதன கரைப்பான்களை பயன்படுத்தப்படுவது எனாமல். அதான் உங்களுடைய வினா. இது
உங்களுடைய கடந்த காலங்களில் வினாவப்பட்ட ஒரு வினாவாகும். அடுத்ததாக அடுத்த வினா, பூச்சுமை படலத்தில் உள்ள நிறப்பொருளின் தொழிற்பாடு யார்? பூச்சுமை கர இல்லை நிறப்பொருளின் தொழிற்பாடு ஒன்று மேற்பரப்புக்கு அழகு வர்ணத்தை நிறத்தை வழங்குவதும், இரண்டாவது மேற்பரப்பினை மூடி மறைத்து கொள்வதற்கும் இந்த நிறப்பொருள் பயன்படுத்தப்படுகின்றது. அடுத்ததாக பூச்சுமை தயாரிப்பில் பயன்படுத்தப்படும் நிறப்பொருளின் இரு வகையும் அவற்றுக்கு உதாரணமும் தருக. பூச்சுமை தயாரிப்பில் பயன்படுத்தப்படும் நிறப்பொருட்கள் செய்தன நிறப்பொருள் மற்றும் அசைதன நிறப்பொருளாக நாங்கள் வகைப்படுத்தலாம். அசைதன நிறப்பொருட்களாக பிரதானமாக டைட்டேனியம் ஆக்சைடு வெண்மை நிறத்தை வழங்குவதற்காக பயன்படுத்தப்படும். இது இரண்டு பிரதிருப்ப அனோமோஸ் டூட்ரல் என்னும் இரண்டு வடிவங்களில் காணப்படும். இதுவும் பரீட்சை கால பரீட்சை வினாத்தாளில் ஒரு வினாவப்பட்ட வினாவாகும். வெண்மை நிறத்துக்கு காரணமானது டைட்டேனியம் ஆக்சைடு, வர்ண சுட்டி கூடியதும் இந்த டைட்டேனியம் ஆக்சைடு வெண்மை நிறத்தை வழங்கும் டைட்டேனியம் ஆக்சைடு ஆகும். அடுத்ததாக பச்சை நிறத்தை வழங்குவதற்காக குரோமியம் ஆக்சைடு Cr2O3 என்கின்ற பதார்த்தமும் அசைதன பதார்த்தம். அதே போல் மஞ்சள் நிறத்தை வழங்குவதற்காக ஈய குரோமேட்டுகள் நாக குரோமேட்டுகள் பயன்படுத்தப்படும். கரிய நிறத்தை வழங்குவதற்காக கார்பன் பயன்படுத்தப்படுகின்றது. அடுத்த வினாவாக, தொடர்ச்சியாக்கிகள் என்றால் என்ன? சில அசைதன வர்ணங்கள் பூச்சு நிறமெதனையும் கொடுப்பதில்லை, மேற்பரப்பை மூட செய்வதும் இல்லை. இத்தகைய வர்ணங்கள் தொடர்ச்சியாக்கிகள் எக்ஸ்டெண்டர் எனப்படும். தொடர்ச்சியாக்கிகளின் தொழிற்பாடு ஜாதி, இத்தகைய வர்ணங்கள் நிரப்பிகளாக மட்டும் பயன்படுத்தப்படுபவை ஆகும். நிரப்பு பொருட்கள் குவார்ட்ஸ், SiO2, பேரியம் சல்ஃபேட், கிரியோலைன், சுண்ணாம்பு, கல்சியம் கார்பனேட். அடுத்ததாக பூச்சுமை தயாரிப்பில் பயன்படுத்தப்படும் நிரப்பு பொருட்களின் அளவு அதிகரிப்பதால் ஏற்படும் பாதிப்புகளை தருக. நிரப்பு பொருட்கள் அல்லது நிறம் கொண்ட பதார்த்தங்களின் அளவு அதிகரிக்கப்படும் பொழுது நிறத்தின் மினுமினுப்பு தன்மை பாதிக்கப்படுகின்றது. அடுத்ததாக நிரப்பு பொருட்கள் என்றால் என்ன, அவற்றின் பயன்பாடு ஜாது? பூச்சுமைகளுக்கு வேண்டிய பண்புகளை மேம்படுத்தி கொள்வதற்கு குறைந்த அளவில் பயன்படுத்தப்படும் பொருட்கள் நிரப்பு பொருட்களாகும். சில நிரப்பு பொருட்கள் மூலம் உற்பத்தி செய்யப்பாட்டின் போது கலக்குதலை மேற்கொள்ளுகையில் நுரைத்தலை தவித்தல், படலங்களாகி கொள்ளாமல் பூச்சுமை கரைசல் உறுதியானதாக காணப்படுதல் போன்றவற்றுக்கு இவை வேண்டப்படுபவை. சில நிறப்பொருட்கள் பூச்சுக்கள் பூசப்படுவதை இலகுபடுத்துபவை. அடுத்ததாக தடிப்பாக்கிகள் என்றால் என்ன, அவற்றின் பயன்பாடு யார்? பூச்சுமைகளது பாயும் இயல்பு காரணமாக பூச்சுக்கள் பூசப்பட்ட பின்னர் உண்டாகக்கூடிய குறைபாடுகளை நிவர்த்தி செய்வதற்கு இவை வேண்டப்பட்டவை. தடிப்பாக்கிகள் மூலம் பூச்சுமைகளது பாகுத்தன்மை அதிகரிக்கப்படும். செரிகுழம்பு பூச்சுமை கரைசலை தயாரிக்கும் பொழுது பயன்படுத்தப்படும் தடிப்பாக்கி எது? ஹைட்ரோக்சை எதில் செலிலோசு எனும் பல்பகுதியும் பயன்படுத்தப்படும். அடுத்ததாக வர்ண ஈரமாக்கி பூச்சுமை தயாரிப்பில் பயன்படுத்துவதற்கான காரணம் ஜாது? வர்ண ஈரமாக்கி மூலக்கூட்டின சில பகுதிகள் வர்ணத்துடன் நன்கிடைத்தாக்கம் புரிவையாகும். இவை நிறப்பொருட்களுடனும் மற்றும் பிணைப்பு பொருட்களுடனும் இடையீட்டு பொருளாக தொழிற்பட்டு அவற்றை பூச்சுமையில் உறுதியாக காணப்படுவதற்கும் ஏகவினமாக பரவுவதற்கும் உதவும். அடுத்ததாக நுரைத்தல் எதிரிகள் பூச்சுமை தயாரிப்பில் பயன்படுத்துவதற்கான காரணம் ஜா? சரி குழம்பு பூச்சுங்களை தயாரிக்கப்படும் பொழுது கலைத்தல் செயற்பாடு போது நுரைத்தல் தோன்றும். இந்த நுரைத்தலானது மேலும் கலைத்தல் கலக்கும் செயற்பாட்டை பாதிக்கும். எனவே இந்த நுரைகள் தோன்றுவதை தடுப்பதற்காக நுரைத்தல் எதிரிகள் பயன்படுத்தப்படுகின்றன. அடுத்ததாக பூச்சுமை தயாரிப்பில் பயன்படுத்தப்படும் பின்வரும் எதிரி செயற்பாடுகளின் தொழிற்பாட்டை தருக. முதலாவது நுரைத்தல் எதிரி. நாங்கள் ஏற்கனவே நுரைத்தல் எதிரி பார்த்திருக்கிறோம். கலைத்தல் செயற்பாட்டின் போது நுரைகள் தோன்றி வர்ண உற்பத்தியை பாதிக்கும். எனவே அந்த நுரைகளை தடுப்பதற்காக நுரைத்தல் எதிரிகள் பயன்படுத்தப்படும். அடுத்ததாக படலமாக்கி எதிரி பூச்சுமை கரைசல்களை களஞ்சியப்படுத்தி வைக்கப்படும் பொழுது மேற்படையிலே படலங்களாக தோற்றுவிக்கப்படும். எனவே படலங்களை தடுப்பதற்காக படலங்கள் தோன்றுவதை தடுப்பதற்காக படலமாக்கி எதிரி பயன்படுத்தப்படும். அடுத்து வழுக்கல் எதிரி. சில பூச்சிகள் மேற்பரப்புகள் காய்ந்த பொழுது வழுக்கும் தகவு அதிகரித்து காணப்படும். எனவே அது மேற்பரப்பில் வழுக்கல் எதிரி பயன்படுத்தப்படும். நிலமின்னேற்ற எதிரிகள்
இளமின்னேற்ற எதிரிகள் ஆகாய விமானங்கள் மேற்பரப்புகளில் பூசுவதற்காக இது பயன்படுத்தப்படும். காரணம், அவை வலியுடன் மேற்பரப்புகள் ஒன்றொன்று உறாஞ்சப்படும் பொழுது மின்னேற்றங்கள் தோற்றுவிக்கப்பட்டு விமான விபத்துக்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு உண்டு. எனவே அந்த விமான விபத்துக்கள் ஏற்படுவதை தடுப்பதற்காக, இந்த நிலமின்னேற்றங்கள் தோன்றுவதை தடுப்பதற்காகவும் நிலமின்னேற்ற எதிரிகள் அவ்வர்ணங்களில் பயன்படுத்தப்படுகின்றது. அடுத்து உயிரியல் நாசினிகள், உயிரியல் அதாவது மேற்பரப்புகளில் வளரக்கூடிய ஃபங்கஸுகள் மற்றும் பாக்டீரியாக்களின் தொற்றுக்களை நாங்கள் இல்லாமல் எடுப்பதற்காக இந்த உயிரியல் நாசினிகளும் வர்ணங்களுடன் கலக்கப்படுகின்றன. அடுத்ததாக ஈரமான பூச்சுமை படலத்தினின்று உலர்ந்த பூச்சி படலத்தை படலம் இரண்டு விதமாக உருவாகும். ஒன்று இரசாயன தாக்கங்கள் இடம்பெறாமலும், மற்றது இரசாயன தாக்கங்கள் இடம்பெறுவதன் மூலம் இந்த ஈரமான பூச்சி படலம் உலர் பூச்சி படலமாக மாற்றப்படுகின்றது. இரசாயன தாக்கங்கள் இடம்பெறாமல் உலர்த்தும் முறையை தருக, ஈரமான படலத்தில் காணப்படுகின்ற கரைப்பான் மூலக்கூறுகள் ஆவியாகி வெளியேற்றப்படுவதன் மூலம் இது நிறப்பொருட்களும் பிணைப்பு காரணிகளுடனும், பிணைப்பு காரணிகள் மேற்பரப்புகளுடனும் ஒன்றோடொன்று ஒட்டிக்கொள்கின்றது. இங்கே இரசாயன தாக்கங்கள் நிகழாமல் நடைபெறுவதால் இவ் உலர்த்தல் முறை இரசாயன தாக்கமின்றிய உலர்த்தல் முறை என அழைக்கப்படுகின்றது. அடுத்ததாக இரசாயன தாக்கங்களால் உலரும் முறையை விளக்குக. நான் ஏற்கனவே கூறின போல குருதி உறைதல் போது குருதி வெளியேற்றப்படும் போது குருதி சிறுற்று உடைக்கப்பட்டு அங்கே வலைப்பின்னல்கள் உருவாக்கப்பட்டு அதனிடையே குருதி கிளங்கள் சிக்கொண்டு நீர் மூலக்கூறுகள் ஆவியாகி அவை ஒரு சிக்கலை தோற்றுவித்து உலர்த்தப்படுவது போல இங்கும் பல் உலர்த்தப்படும் பொழுது நீர் மூலக்கூறுகள் ஆவியாகி அங்கே பல்பகுதிய பிணைப்புகள் உருவாக்கப்பட்டு அவற்றின் மூலம் மேற்பரப்புகள் உலர்ந்த படைகளாக மாறும். இந்த உலர்த்தல் இரண்டு முறைகள் நடைபெறலாம். ஒன்று வளிமண்டல ஆக்சிஜனுக்கும் ஈரமான பூச்சுமை படல பல்பகுதிய மூலக்கூறுகளுக்கும் இடையே குறுக்கு பிணைப்புகள் உருவாதல், இதன் மூலம் மூலக்கூட்டு வலைப்பின்னல் உருவாகும். இத்தாக்கத்தை ஊக்குவிப்பதற்காக ஊக்கிகள் பயன்படுத்தப்படும். மெக்னீசியம், கோபோல்ட், சிர்கோனியம் போன்ற ஊக்கிகள் பயன்படுத்தப்படும். இவை நச்சுத்தன்மையானவையாகையால் தற்காலத்தில் இவற்றை பயன்படுத்துவது குறைந்துள்ளது. மற்றும் அல்கலைட் உலர்தல், இயற்கை வழி இந்த வகையை உலர்வது, இந்த வகையில் வளிமண்டல ஆக்சிஜன் பல்பகுதியத்துடன் குறுக்கு பிணைப்புகள் உருவாக்குவதன் மூலமாகவும் இத்தகைய உலர்ந்த படலத்தை மீண்டும் எந்த ஒரு கரைப்பானின் மூலம் கரைத்து கொள்ள முடியாது. சில பூச்சுமை வகைகளில் பல்பகுதிய மூலக்களுடைய குறுக்கு பிணைப்புகளை ஏற்படுத்துவதற்கு வேண்டிய சேர்வைகள் தனியான பொதியாக பொதி பண்ணப்பட்டிருக்கும். பூச்சுமையின் பூசினை கொள்வதற்காக முன்னாக பூச்சுமை திரவத்துக்கு மற்றைய திரவத்தை சேர்த்து கலந்து விரைவாக பூச்சினை பூச்சிக்கொள்ள வேண்டும். அடுத்ததாக பசுப்பேற்று வளமாகி தயாரி. தாவரங்களின் வளர்ச்சிக்கு தேவையான மூலப்பொருட்கள் மூலப்பொருள் மோசனை மூலப்பொருள் என வகைப்படுத்தப்படும். அவற்றில் ஒரு மூலகமான பொஸ்பரஸ் மூலகத்தை பெற்றுக்கொள்வதற்காக பயன்படுத்தப்படுகின்ற ஒரு மூலப்பொருட்களாக பொஸ்பேட் பசலை தயாரிப்பு, இதற்காக இலங்கையிலே காணப்படுகின்ற அப்பட்டைட் தாது பயன்படுத்தப்படுகின்றது. ஸோ அந்த அப்பட்டைட் தாது தொடர்பான கற்கை தான் பசுப்பேற்று வளமாக்கி தயாரிப்பாகும். இந்த பசுப்பேற்று வளமாக்கி தயாரிப்பில் அப்பட்டைட்டு பிரதான பங்கு வகிக்கிறது. அப்பட்டைட்டில் உள்ள பொஸ்பரஸ் மூலகம் தாவரத்தின் வேர்களின் வளர்ச்சிக்கு இன்றியமையாததாகும். அந்த வகையில் முதலாவதாக தாவர வளர்ச்சிக்கு வேரின் இன்றியமையாத பசுப்பேற்று சேர்வைகளை பெற்றுக்கொள்வதற்காக பசுப்பேற்று வளமாகி பயன்படுத்தப்படுகின்ற பசுப்பேற்று வளமாக்கியது அப்பட்டைட் தாது. இது மூன்று வகையிலே காணப்படுகின்றது. ஒன்று குளோரோ அப்பட்டைட், ஃப்ளோரோ அப்பட்டைட், ஹைட்ரோக்சி அப்பட்டைட். இதன் பொதுவான குறியீடு CA5PO4 த்ரைஸ் CL. இது எவ்வாறு சூத்திரம் உருவாக்கப்பட்டதெனில் மூன்று மூலக்கூறுகள் கல்சியம் பொஸ்பேட்டும் ஒரு மூலக்கூறு கல்சியம் குளோரைட்ஸ் மூன்று CA3PO4 டுவைஸ் மூன்றுக்கு மூன்று. ஆகவே மூன்றால் பெருக்கும் பொழுது CA9 பிளஸ் PO4 டுவைஸ் அது மூன்றால் பெருக்கும் பொழுது 6 ஆக மாறும். மற்றும் கல்சியம் பிளஸ் குளோரின்ஸ் கல்சியம் CA
சிஎல் டூ ஆகிய 10 கால்சியம் அணுக்களும் 6 பொஸ்பேட் அயன்களும் 2 குளோரின் அணுக்களும் காணப்படும். அவற்றை இலகுவாக்கி சுருக்கப்படும் பொழுது CA5PO43.Cl என பொதுவான குறியீடு பயன்படுத்தப்படுகிறது. அதையும் போலவே ஏனைய அப்படைட்டுகளும் குறிக்கப்படுகின்றது CA5PO43Cl, CA5PO43Fluoride, CA5PO43OH என மூன்று வகையில் பயன்படுத்த குறிக்கப்படுகின்றது. இலங்கையில் அதிக அளவில் அப்படைட் காணப்படும் இடங்கள் அப்படைட் இலங்கையில் அப்பாவல ரதிகம போன்ற பிரதேசங்களிலே அதிக அளவில் காணப்படுகின்றது. அப்பாவல என்ற அப்பாவளவில் புளோரின் அணுக்கள் 2.4 குளோரின் 1.9 வீதம் காணப்படும். ரிதிகம் அப்படைட்டில் சிஎல் மட்டுமே காணப்படுகிறது. அடுத்ததாக அப்படைட்டு தாது பொருட்கள் நாங்கள் குறுங்கால தாவரங்களுக்கு பயன்படுத்த முடியாது, நீண்டகால தாவரங்களுக்கு பயன்படுத்த முடியும். அதை தொடர்ந்து ஏனெனில் அப்படைட்டுகள் நீரில் கரைதிறன் குறைந்தவை. ஆகவே நீரில் கரைதிறன் குறைந்தவர்களால் குறுங்கால பயிர்களுக்கான நெல் போன்ற பயிர்களுக்கு, கத்தரி போன்ற பயிர்களுக்கு நாங்கள் இதனை பயன்படுத்த முடியாது. அவற்றின் ஆயுட்காலம் குறைவு. ஆகவே இந்த அப்படைட்டுகள் கரைந்து அவற்றுக்கு தேவையான பொஸ்பேட் வளத்தை வழங்காது. நமக்கு அப்படைட்டுகளில் நீரின் கரைதிறன் குறைவு என்பதாலேயே அவற்றை குறுங்கால தாவர பயிர்களுக்கு பயன்படுத்த முடியாது. ஆனால் நீண்டகால தாவரங்களுக்கு அப்படைட்டுகளை பயன்படுத்த முடியும். தென்னை, தேயிலை, ரப்பர் போன்ற பயிர்களுக்கு நாங்கள் அப்படைட்டுகளை பயன்படுத்தி கொள்ளலாம். அடுத்ததாக அப்படைட்டுகளை நீரில் கரையக்கூடிய நிலைக்கு மாற்றக்கூடிய முறைகளை தருக. முதலாவதாக வண்ணமிலங்களான HCl, HNO3, H2SO4 போன்றவற்றை பயன்படுத்தி நீரில் கரையக்கூடிய அப்படைட்டுகள், அதாவது அப்படைட்டுகள் பொஸ்பேட்டு வடிவத்தில் காணப்படும். இவை வண்ணமிலங்களுடன் தாக்கம் உரிவதன் மூலம் மேற்பொஸ்பேட்டுகளாக மாறப்படும். மேற்பொஸ்பேட்டுகள் நீரில் கரையக்கூடியதாக இருக்கும். இவற்றை நாங்கள் குறுங்கால பயிர்களுக்கு பயன்படுத்தி கொள்ளலாம். அந்த வகையில் பயன்படுத்தக்கூடிய அமிலங்களாக HCl, HNO3, H2SO4 அதன் தாக்கத்தை பின்வருமாறு குறிக்கப்படும். கால்சியம் பொஸ்பேட், அதாவது அப்படைட் CA5PO43.X. வண்ணமிலமான H2SO4 பயன்படுத்தப்படும் பொழுது இந்த பொஸ்பேட் அயனானது பைபொஸ்பேட், அதாவது டைஹைட்ரஜன் பொஸ்பேட்டாக மாற்றப்படும். இது டைஹைட்ரஜன் பொஸ்பேட் மாற்றப்படும். இது மேற்பொஸ்பேட் என அழைக்கப்படும். இது நீரில் கரையக்கூடியதாக இருக்கும். மற்றும் விளை பக்க விளைபொருளாக கால்சியம் சல்ஃபேட் மற்றும் HX பெறப்படும். இது உங்களுடைய கடந்த காலத்தில் ஆராயப்பட்ட ஒரு வினாவாகும். அதே போல் கால்சியம் பொஸ்பேட்டுக்கு H2SO4 பதிலாக HCl பயன்படுத்தப்பட்டாலும் இந்த மேற்பொஸ்பேட் கிடைக்கப்பெறும். அதே போல் வண்ணமிலமான HNO3 பயன்படுத்தப்படும். ஆகவே பொஸ்பேட் ஆனது மேற்பொஸ்பேட்டாக மாற்றப்பட்டு நீரில் கரையக்கூடியதாக மாறும். இலங்கை போன்ற நாடுகளுக்கு இது பொருத்தமான முறையிலே. காரணம், இந்த வண்ணமிலங்களான HCl, HNO3, H2SO4 இங்கு உற்பத்தி செய்யப்படுவதில்லை. இது இறக்குமதி செய்யப்பட்டு வளர்மோ நாடு இறக்குமதி செய்யப்பட்ட பின்னரே இது உற்பத்தி செய்யப்படலாம். ஆகவே உற்பத்தி பொருளின் கேள்வி அதிகரிக்கும். ஆகவே மாற்று வழிமுறைகள் பயன்படுத்தப்படும். மாற்று வழிமுறையாக அடுத்ததாக சல்பூரிக் அமில காணப்படும் ஆயின் சிங்கிள் பொஸ்பேட் எனவும் அழைக்கப்படும். அடுத்த முறையாக பொஸ்போரிக் அமிலம் சேர்த்து தயாரித்து கொள்ளலாம். இது ட்ரிபிள் சூப்பர் பாஸ்பேட் என அழைக்கப்படும். இங்கு காணப்படுகின்ற பொஸ்பரஸின் சதவீதமானது ஏனைய அப்படைத்தாது காணப்படுகின்ற பொஸ்பேரஸிலும் பார்க்க உயர்வாக காணப்படும். அந்த பொஸ்பரஸின் அளவானது P2O5 அளவு சதவீதத்தின் மூலம் நாங்கள் புரிந்து கொள்ளலாம். அடுத்த முறை இலங்கை போன்ற நாடுகளுக்கு அடுத்த முறை சஃபரைன் என்ற சேர்வைகளை சேர்த்து பயன்படுத்துதல் இலங்கை நாடு போன்ற நாடுகளுக்கு பொருத்தமான முறையாகும். இங்கு பயன்படுத்தப்படும் சோடியம் கார்பனேட் பயன்படுத்தலாம் அல்லது மெக்னீசியம் சிலிக்கேட் பயன்படுத்தி கொள்ளலாம். சோடியம் கார்பனேட் பயன்படுத்தும் படத்தில் சோடியம் கார்பனேட் அப்படேட் ஆனது 900 பாவைசி வெப்பநிலையில் 2 மணித்தியாலங்களுக்கு நாங்கள் வெப்பப்படுத்து நீரில் கரையை தகவலிய கால்சியம் சோடியம் பொஸ்பேட்டாக மாற்றப்படும். அதே போல செஃபரைன் எனும் கனிப்பொருளுடன் சேர்த்து 1200 பாய்சி வெப்பநிலையை நாங்கள் வெப்பப்படுத்துவதன் மூலம் நீரில் கரையக்கூடிய
கல்சியம் சிலிக்கேட் மக்னீசியம் போஸ்பேட் போன்ற மூலகங்களாக மாற்றப்படும். இதில் ஒரு அனுகூலமாக மக்னீசியம் என்னும் மூலகம் கிடைப்பதும் தாவர வளர்ச்சிக்கு இன்றியமையாதது, இல்லை குளோரோஃபில் உற்பத்திக்கு இன்றியமையாதது, அதுவும் ஒரு அனுகூலமாக காணப்படுகின்றது. அப்பட்டை தயாரிப்பில் உருவாகும் மேற்பாஸ்பேட்டுடன் கல்சியத்தின் உப்புக்கள் காணப்படுகின்றது. கல்சியம் உப்புக்கள் நீர்மயமாகும் தன்மை கொண்டவையினால் அப்பட்டைட்டுகளை நாங்கள் நீண்ட காலத்துக்கு சேமித்து வைக்க முடியாத தன்மை ஏற்படுத்தப்படும். கல்சியம் குளோரைட் வளிமண்டலத்தில் நீராவியுடன் உறிஞ்சி நீர்மயமாகும் தன்மை கொண்டது. இது உப்பு உற்பத்தியிலும் ஏற்படுகின்ற ஒரு பிரதிகூலமான ஒரு செயற்பாடாகும். ஆகவே இந்த கல்சியம் குளோரைடை நாங்கள் நீக்குவதன் மூலமேயே அப்பட்டைட்டுகளை நீண்ட காலத்துக்கு சேமித்து கொள்ளலாம். ஆகவே இந்த வளமாக்கியில் கல்சியம் டூப்ளஸ் அயன்கள் காணப்படுகின்றன, நீருக்கான நாட்டமுள்ள தன்மை உருவாகும். இதன் எவ்வாறு தடுக்கலாம் என்பது வினா, ஆகவே அமோனியம் சல்பேட் போன்ற சேர்வைகளுடன் கல்சியம் குளோரைடை தாக்கம் அடைய விட்டு கல்சியம் சல்பேட்டாக மாற்றப்படும். அவ்வாறு மாற்றப்படுவதன் மூலம் நீரில் மயமாகும் தன்மை குறைக்கப்பட்டு அப்பட்டைட்டுகள் நீண்ட காலம் சேமிக்கக்கூடியதாக மாற்றப்படும். ஓகே, முதலாவதாக காகித உற்பத்தி கைத்தொழிலின் படிமுறைகளை தருக. முதலாவது காகித கூழ் தயாரித்தல், இரண்டாவது தாளாக்குதல், மூன்றாவது ஈரமாக்குதல், உலர்த்துதல், மேற்பூச்சுடல் என்னும் படிமுறைகளுடாக காகித உற்பத்தி நடைபெறுகின்றது. முதலாவது அடுத்ததாக காகித கூழ் தயாரிப்பிற்காக பயன்படுத்தப்படும் மூலப்பொருட்களை தருக. காகிதம் வைக்கோல், பைனஸு, ஜூக்கலிப்டஸ் போன்ற மரத்தூள் போன்றவை பயன்படுத்தப்படும். பைனஸு மரங்கள் இலங்கையில் வளர்ப்பு மரமாக காடு வளர்ப்பு செயற்கை காடுகள் வளர்ப்பதில் பைனஸு தாவரம் மிக முக்கியமாக இடத்தை வகிக்கிறது. அந்த பைனஸு தாவரத்தை பயன்படுத்தி தாவர காகித உற்பத்தியை நாங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். அடுத்ததாக காகித கூழ் தயாரிப்பதற்கான நோக்கம் ஜாது. காகித கூழ் தயாரிப்பதிலே தாவர தண்டுகள், தாவர பகுதிகள் பயன்படுத்தப்படுவதனால் தாவரத்தின் கலச்சுவரிலே முதற்சுவல் துணைச்சுவர் நாரண்டாக பயன்படுத்துகிறோம். முதற்சுவர் ஆக செல்லுலோஸ் படிவு காணப்படும், துணைச்சுவராக லிக்னின் பதார்த்தங்கள் காணப்படும். ஆகவே இந்த துணைச்சுவர் படிவாக காணப்படுற லிக்னின் படிவை செல்லுலோஸ் ஒன்றிலிருந்து பிரிப்பதற்காக நாங்கள் காகித கூழ் தயாரிப்பு பயன்படுத்தப்படுகின்றது. தாவர பகுதிகளில் உள்ள லிக்னினை நீக்கி செல்லுலோஸ் நார்களை வீராக்குதலை வெளிச்சம் தொழில் காகித கூழ் தயாரிப்பின் நோக்கமாகும். அடுத்ததாக காகித தயாரிப்பின் போது நிரப்பி பொருளாக பயன்படுத்தப்படும் படுவனவற்றை தருக. நிரப்பி பொருளாக பழமையாக கல்சியம் காபனேட் பொதுவாக பயன்படுத்தப்படும், அதை விட டைட்டேனியம் ஆக்சைடு, ஹைட்ராக்சைடு போன்றவை பயன்படுத்தப்படுகின்றது. பிணைப்பு காரணியாக பயன்படுத்துவற்றை தருக. பல்பகுதிய கரைசல்கள் பயன்படுத்தப்படலாம் அல்லது கஞ்சி ஸ்டார்ச்சையும் நாங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். அடுத்ததாக காகித தயாரிப்பதற்காக பயன்படுத்தப்படும் கூழ் தயாரிப்பாக பயன்படுத்தப்படும் இருமுறைகளை தருக. ஒன்று பொறிமுறை முறை மற்றும் இரசாயன முறை என்கின்ற இருமுறைகள் பயன்படுத்தப்படுகின்றது. பொறிமுறை மற்றும் இரசாயன முறையினால் தயாரிக்கக்கூடிய கூழ் சதவீதம் ஜாது. பொறிமுறை முறையினால் 90% கூழும் இரசாயன முறையை பயன்படுத்தி 50% கூழும் தயாரிக்கப்படுகின்றது. இரசாயன முறையின் அடிப்படையின் நோக்கம் ஜாது. ஏற்கனவே சொன்னது போல தாவர கலச்சுவரிலே லிக்னின் படிவு காணப்படும், அந்த லிக்னின் படிவை அகற்றது. காரணம் லிக்னின் வந்து கவில நிறமான ஒரு திரவத்தை தரும், அதனை அவற்றை அகற்றுவதன் மூலம் நாங்கள் காகிதத்தை தயாரிக்கிறது. ஆகவே கூழ் தயாரிப்பு முக்கியமாக லிக்னின் அகற்றப்பட வேண்டும். ஸோ தாவர பகுதியில் உள்ள லிக்னின் பொருட்களை செல்லுலோஸ் நார்களிலிருந்து வேறாக்குவதற்கும் பயன்படுத்தப்படுகிறது. மரப்பகுதிகளில் ரெசின் பதார்த்தங்கள் அதிக அளவில் காணப்படுமாயின் மேற்கொள்ளப்படும் தொழிற்பாடு ஜாது. அதாவது சல்பேட் தொழிற்பாடு அல்லது கூழ் தொழிற்பாடு அல்லது கிரேப் தொழிற்பாடின் மூலம் மேற்கொள்ளப்படுகின்றது. சல்பேட் தொழிற்பாடு அல்ல கூழ் தொழிற்பாடு அல்ல கிரேப் தொழிற்பாட்டின் படிமுறைகளை விளக்குக. இங்கே சல்பேட்டு தொழிற்பாட்டின் படிமுறைகளாக முதலாவது கூழ் தொழிற்பாட்டுக்காக NiOH, NiA2S ஆகியவற்றை கொண்ட நீர்க்கரசலுடன் மரத்துண்டுகள் 170 பாகைசில் 3.4 மணி நேரம் தாக்கம் புரிய செய்யப்படும். ஒரு தொன் உலர்ந்த மரத்துண்டுகள், ஒரு தொன் என்பது 1000 கிலோகிராம், ஒரு தொன் உலர்ந்த மரத்துண்டுகளுக்காக பயன்படுத்தப்படும் NiOH NiA2S அளவுகள் முறையே 150 கிலோகிராமும் 50 கிலோகிராமும் ஆகும். இக்கரசலின் திண்ம பகுதிகளை நீக்குவதற்காக வடிக்கப்படும் எனவும் அவ்வடி திரவம் கபில லிக்னி நான் ஏற்கனவே சொன்ன போல கபில நிறமானதாக மாற்றப்படும். கூழில் அடங்கியுள்ள
ரசாயன பொருட்களும் லிக்னின் பதார்த்தங்களும் நீரில் நன்கு கழுவதன் மூலம் நீக்கப்படும். கூளை வெளிற்றுவதன் மூலம் லிக்னின் பதார்த்தங்கள் நீக்கப்படுவதோடு அதற்காக எண்ணெய் சேர்க்கப்படும். பின்னர் ஓட்டுவினால் ஒச்சியேற்றப்படும். கூளை வெளிற்றுவதற்காக CLO3 பயன்படுத்தப்படும். அடுத்ததாக சல்ஃபைட்டு முறையில் கூழ் தயாரிப்பதற்கான படிமுறைகளை தருக. கூழ் தயாரிப்பிலே பைசல்ஃபேட் ஆயின் பயன்படுத்தப்படும். மக்னீசியம் பைசல்ஃபேட் அல்லது SO2 வாயு பயன்படுத்தப்படும். பின்னர் கூழிலே நீர்க்கரசலுடன் மரத்துண்டுகள் சேர்க்கப்பட்டு 130 to 140 பாகைசியில் வீரத்தால் 6 மணித்தியாலம் வைக்கப்படும். இறுதியில் கூழ் வெளியிட்டப்பட்டு அதற்காக பல்வேறு ரசாயன பதார்த்தங்கள் பயன்படுத்தப்படும். உதாரணமாக வெளியீட்டுங்கள் குளோரின் அல்லது HCO2 சோடியம் ஆக்சிக்ளோரைடு போன்ற பதார்த்தங்கள் வெளியீட்டு கருவியாக பயன்படுத்தப்படும். குளோரின் வாயுவை பயன்படுத்துவதற்காக பதிலாக CLO2 வெளியீட்டு கருவியாக பயன்படுத்துவதற்கான காரணம் தருக. குளோரின் வாயு ஒரு ஒச்சியேற்றும் வெளியீட்டியாகும். இதற்கு பதிலாக CLO2 பயன்படுத்துவதனால் சூழலை மாசாக்கும் அளவு இழிவளவாக்கப்படும். பொறிமுறையில் கூளை வெளியிட்டுவதற்காக பயன்படும் சேர்வைகள் தருக. பொறிமுறை மூலம் கூளை வெளியிட்டுவதற்காக சோடியம் பைசல்ஃபேட், கல்சியம் கைப்போக்ளோரைட் அல்லது சோடியம் கைப்போக்ளோரைட், சோடியம் ஃபெராக்சைடு பொதுவாக பயன்படுத்தப்படுகின்றது. வெளிட்டிய காகித கூழ் எவ்வாறு கடதாசியாக மாற்றப்படுகின்றது? கடதாசியாக வெளிட்டிய கூழானது வலை போன்ற இதிலே ஐதாக்கப்பட்டு நீர் ஆவியாக விடப்பட்டு பின்னர் பொறிமுறைகள் மூலம் அமுக்குவதனால் கடதாசி பெறப்படுகின்றது. ஒரு கடதாசி தயாரிப்பதற்கான ஒரு ஃப்ளோ சார்ட் காட்டப்பட்டுள்ளது. இங்கே 2 முறைகளில் கடதாசி பெறப்படுகின்றது. ஒன்று ஆரம்ப மூலப்பொருளான பைனஸ் தாவரங்கள், அது எடுக்கப்பட்டு மரப்பட்டை நீக்கப்பட்டு அங்கே ரசாயன பொறிமுறை மூலம் கூழ் தயாரிக்கப்பட்டு பல்பிங் ப்ரோசஸ் மூலம் கூழ் தயாரிக்கப்பட்டு பின்னர் அடுத்தபடியாக பொறிமுறை முறை ஹைட்ரஜன் சல்ஃபேட் நீக்கப்பட்டு தாளாக்கப்பட்டு பேப்பர் ஆக விடுவிக்கப்படுகின்றது. இது ஒரு முறை. இன்னொரு முறை பேப்பர் வந்து மீள சுழற்சி ஆக்கத்தின் மூலம் தயாரிக்கப்படும். இது போன வருடம் வினாவப்பட்டது. அதாவது ஏற்கனவே பேப்பர் தயாரிக்கப்பட்டு பயன்படுத்தப்பட்ட பேப்பர் ஆனது மீண்டும் நாங்கள் புதிய தாளாக மாற்றப்படுகின்ற செயற்பாடு. அதுதான் இந்த படத்திலே காட்டப்படுகிறது. ஒரு வேஸ்ட் பேப்பர், பயன்படுத்தப்பட்ட பேப்பர், அதாவது ஹைட்ரோசால்ஃபேட் கூழாக்கத்தின் மூலம் மேலும் கூழ் திரவமாக மாற்றப்பட்டு அங்கிருக்கிற இங்க் வந்து அகற்றப்பட்டு டீஇங்க் ஆக்கப்பட்டு மீண்டும் ரிஃபைன் பண்ணப்பட்டு திருப்பி படதாசையாக மாற்றப்படுகிறது. ஒரு மீள் சுழற்சியோ செயற்பாடாக அமைகிறது. ஆகவே இது 2 படிமுறைகளில் நடைபெறலாம் என்பது கடந்த கால வினாக்களிலும் இதை அடிப்படையாக வினாவப்பட்டுள்ளது. நீங்கள் உங்கள் கடந்த கால வினாக்களை செய்வதன் மூலம் இவற்றை கற்றுக்கொள்ளலாம். ஓகே மாணவர்களே, நாங்கள் இதுவரையும் கைத்தொழில் இரசாயனம் என்கின்ற பாடத்தை பாடித்தோம். இப்பாடமானது வினாபத்திரத்திலே ஒரு கட்டுரை வினாவையும் MCQ வினாக்களையும் உள்ளடக்கியது. அதே போல் நாங்கள் அடுத்ததாக பார்க்க போகிற பாடப்பிறப்பு சூழல் இரசாயனம் தேய்ச்சி 12.2 12.0 தொழில்நுட்ப விருத்தி சூழல் சமநிலையில் செல்வாக்கு செலுத்தும் விதத்தை தேடி ஆய்வர். தேச்சி மட்டம் 12.1 மது சுற்றுப்புற சூழலுள்ள இயற்கை வட்டங்கள் பற்றி விசாரணை செய்வர் என்னும் பாடதாவது சூழல் ரசாயனம் என்கின்ற பாடம் சம்பந்தமாக ஆராய உள்ளோம். இப்பாடத்திலும் உங்களுடைய வினாபத்திரத்திலே ஒரு கட்டுரை வினா அடங்கியிருக்கும். கட்டுரை வினாக்களையும் அதே போல MCQ வினாக்களையும் கொண்டிருக்கும். அந்த வகையில் இதுவும் உங்களுடைய எக்ஸாம் பேப்பர் இறுதி வினாத்தாளை அடிப்படையாக கொண்ட ஒரு பாடப்பிறப்பாகும். அதிலே சூழல் ரசாயனம் முதலாவது இயற்கை வட்டம். அதில் நாங்கள் சூழல் என்றால் என்ன என்பது பற்றி ஆராயும். சூழல் என்றது என்வயர்மெண்ட் என்று சொல்லுவோம். என்வயர்மெண்ட் அவர் சரௌண்டிங், எங்களை சூழ்ந்துள்ளவை தான் நாங்கள் என்னென்று சொல்கிறோம் சூழல். சூழல் என்பது சுற்றுப்புறம், சுற்றுப்புறத்தையும் அவர் உயிருள்ள அங்கிக்கும் உயிரற்ற அங்கிகளுக்கும் இடையிலான இடைத்தொடர்பு நாங்கள் சூழல் என்று அழைப்போம். ஸோ இது சூழலை கற்பதற்கு இலகுவாக நாங்கள் 4 கோலங்களாக வகைப்படுத்தி கொள்ளலாம். ஒன்று நீர்க்கோலம், நீர் சார்ந்த கோலமாக அமையும். 2 கற்கோலம், பாறை தரைகள் சார்ந்ததாக அமையும். வளிக்கோலம், வளிமண்டலம் சார்ந்ததாக அமையும். அடுத்தது உயிர்கோலம், தாவரங்கள் விலங்குகள் சார்ந்ததாக அமைகின்றது. ஆகவே கற்றலை இலகுபடுத்துவதற்காக நாங்கள் இவ்வாறு வகைப்படுத்தி உள்ளோம். அடுத்ததாக
பின்வரும் கோளங்களுடைய நிகழும் இயக்கத்தன்மைக்கு காரணமடை தொடர்புகளையும் அவற்றுக்கு உதாரணம் தருக. முக்கியமாக சக்தி பதார்த்த சடப்பொருள் பரிமாற்றம் நடைபெறுகின்றது. சக்தி சடப்பொருள் சக்தி முதலாக சூரிய சக்தி பயன்படுத்தப்படுகிறது. இது உயிர்கோளங்களுடன் தாவரங்கள் தமக்கு தேவையானவை தாமே தயாரிக்கின்றன. ஒளித்தொகுப்பு செயல்முறை ஒளித்தொகுப்புக்காக சூரிய ஒளி மிக முக்கியம். அதே போல் சக்தி, அதே போல் மூலப்பொருட்களான CO2 நீர் என்கின்ற சடப்பொருட்கள் ஒளித்தொகுப்பு என்கின்ற பிரதான செயல்முறைக்கு முக்கியமாக இதன் மூலம் குளுக்கோசும் மற்றும் ஆக்சிஜன் வாயு விடுவிக்கப்படுகின்றது. அவை உயிரினங்களின் தொடர்ச்சியான நிலவுகைக்கு ஒளித்தொகுப்பு என்கின்ற அனுசப செயல்முறை மிக முக்கியமானதாகும். அதே போல வளிமண்டலத்தில் நீர் மூலக்கூறுகளுக்கும் இடையே இடைத்தாக்கம், நீர் ஆவியாகி பின்னர் மழையாகி இவ்வாறு தொடர்ச்சியான ஒரு வட்ட செயல்முறையில் நடந்து அங்கிகளின் இடைத்தொடர்புக்கும் தொடர்ச்சியான நிலவுகைக்கும் இவ்வாறான வட்ட செயல்முறைகள் ஒரு முக்கிய பங்கு வகிக்கின்றது. இயற்கை வட்டம் என்றால் என்ன என்றால், சூழலில் வெவ்வேறு கோளங்களுக்கு இடையே மூலகங்களின் பரிமாற்றத்தை எடுத்து காட்டுகின்ற ஒரு பாச்சட் கோட்டு படமாக நாங்கள் இந்த இயற்கை வட்டங்களை குறிப்பிடுகின்றோம். இயற்கை வட்டங்களாக பின்வருவற்றை நாங்கள் கருதலாம். நைட்ரசன் வட்டம், கார்பன் வட்டம், ஆக்சிஜன் வட்டம், நீர் வட்டம், கந்தக வட்டம், பாஸ்பரஸ் வட்டம் போன்றவற்றை நாங்கள் கருதலாம். இவற்றிலே முக்கியமாக நாங்கள் எங்களுடைய பாடப்பிறப்பில் நைட்ரசன் வட்டம், கார்பன் வட்டம், ஆக்சிஜன் வட்டம் என்பவை காணப்படுகின்றது. அதில் நாங்கள் முதலாவதாக இயற்கை வட்டம் தொடர்பான கற்கையின் அனுகூலங்கள், இந்த வட்ட செயற்பாட்டை நாங்கள் கற்பதனால் ஏற்படுகின்ற அனுகூலங்கள் யாவை, இயற்கை பொருட்கள இருப்பு பரம்பலை பற்றி நாங்கள் அறிந்து கொள்ளலாம். ரெண்டாவது, சூழல் மீதான தாக்கம், சூழல் மாசடைதல் என்பவற்றை நாங்கள் இதன் மூலம் தடுத்து கொள்ளலாம். கார்பன் வட்டம், கார்பன் வட்டம் என்பது ஒரு பிரதான ஒரு செயற்பாடாக விளங்குகின்றது. கார்பன் வட்டத்தில் முதலாவதாக கார்பன் மூலம் வளிமண்டலத்திலே காணப்படுகின்றது. வளிமண்டலத்திலே கார்பன் மூலக்கூறு 0.3 வீதமாக காணப்படுகின்றது. இந்த வளிமண்டலத்தில் காணப்படுகின்ற கார்பனை தாவரம் விலங்குகள் என்கின்ற உயிர்கோளத்தில் காணப்படுகின்ற தாவரம் விலங்குகள் பயன்படுத்துகிறது. எனினும் தாவரங்கள் மாத்திரமே வளிமண்டல CO2வை நேரடியாக பயன்படுத்தி கொள்ளலாம். விலங்குகள் வளிமண்டல CO2வை நேரடியாக பயன்படுத்துவது இல்லை. ஆயினும் CO2வை விலங்குகள் விடுவிக்கும் சுவாச செயல்முறை மூலம் தாவரங்கள் தமக்கு தேவையான ஒளித்தொகுப்பு எனும் அனுசவ செயல்முறையின் போது வளிமண்டலத்தில் CO2வை மூலப்பொருளாக பயன்படுத்துகின்றது. அதேபோல் தாவரங்கள் சுவாசம் என்கின்ற அனுசவ செயல்முறை மூலம் ஆக்சிஜனை வளிமண்டலத்துக்கு விடுகின்றது. ஆகவே வளிமண்டலத்தில் உள்ள ஓட்டு CO2 சமநிலையை பேணுவதில் இந்த தாவரங்கள் மிக முக்கிய பங்களிக்கு செய்கின்றன. தாவரங்களில் பிறகு கார்பன் மூலகமானது ஹாபோவைதரில் புரதம் லிப்பிட் வடிவங்களில் சேமிக்கப்படுகின்றது. இது விலங்குகளுக்கு உணவு சங்கிலி உண்ணல் என்ற செயற்பாட்டின் மூலம் விலங்குகளுக்கு கடத்தப்படுகின்றது. பின்னர் விலங்குகளில் தாவரங்களும் உரத்தல் என்னும் செயற்பாட்டின் மூலம் நிலம் தரை என்ற கற்கோளத்தை இந்த கார்பன் மூலகம் வந்தடையும். இவை நீண்ட காலங்களாக நிலத்தடியிலே மில்லியன் கணக்கான எல்லை காற்றின்ற நிலையில் காணப்படும் பொழுது சுவட்டு எரிபொருட்களாக மாற்றப்படுகின்றது. இந்த சுவட்டு எரிபொருட்கள் தகனிப்பதன் மூலம் மீண்டும் வளிமண்டலத்துக்கு CO2 விடுவிக்கப்படுகின்றது. இதே போல நீர்மண்டலத்துக்கு CO2 ஆனது கரைந்த நிலை செல்லும். நீரிலே கரைந்த நிலையில் உள்ள CO2 ஆனது CO2 நீரில் கரையும் பொழுது கார்போனிக் அமிலமாக இது அயனாக்கத்தின் மூலம் கார்பனேட் பைகார்பனேட்களாக மாற்றப்படும். இவை நீர்வாழ் உயிரினங்களில் உள்ள கல்சியம் ஹைட்ராக்சைடு போன்ற கல்சியம் கார்பனேட்டு படிவுகளாக மாற்றப்படும். இவை மீண்டும் கரைந்து திருப்பி ஒரு சமநிலையில் விடுவிக்க CO2 விடுவிக்கப்படும் கரைதல் படிதல் மூலம். ஸோ அதனுடைய படம் இங்கே காணப்பட்டுள்ளது. வளிமண்டல CO2 0.3 வீதம். அந்த வளிமண்டல CO2 ஆனது தாவரங்களால் பயன்படுத்தப்படுகின்றது. தாவரங்களால் பயன்படுத்தப்படுகின்ற தாவரங்களில் காபரி புரதம் லிப்பிட் வடிவங்கள் காணப்படும். உணவு என்னும் செயற்பாட்டின் மூலம் விலங்குகள் ஆகும். இவை பிரிந்தளிதல் மூலம் அல்லது சுவாச செயற்பாட்டில் ஆக்சிஜனை உள்ளடுத்து CO2 வெளிவிடும். ஆக மீண்டும் வளிமண்டலத்துக்கு செல்லும். இவை மந்தமாக நீண்ட காலங்களாக மில்லியன் கணக்கான இல்லை காற்றின் நிலையில் காணப்படும் பொழுது சுவாட் எரிபொருட்களாக மாறும். இவைகள் தகனத்தின் மூலம் மீண்டும் வளிமண்டலத்துக்கு மாற்றமடையும். வளிமண்டல CO2 ஆனது நீரில் கரைந்த நிலையாக மாற்றப்படும். அது கரைந்த நிலையில் உள்ள CO2 வில்வடிவாகி காவல் பார்ல மாறும். இவை கரைந்தல் மூலம் விடுவிக்கப்படும். இவ்வாறு வட்ட செயற்பாட்டின் மூலம் கார்பனானது பூமியின் நிலைவுகைக்கு
உதவுகின்றது. பின்வரும் நான்கு சூழல் கோளங்களில் காபன் மூலகம் காணப்படும் வடிவங்களை தருக. முதலாவது வளிக்கோளம், அதாவது ஒவ்வொரு கோளங்களிலும் காபன் மூலகம் ஒவ்வொரு வடிவங்களில் காணப்படுகின்றது. வளிக்கோளம், வளிகோளத்தில் பிரதானமாக CO2 என்னும் வடிவத்திலே காணப்படுகின்றது. இரண்டாவது நீர்க்கோளம், நான் ஏற்கனவே சொன்னது போல நீரிலே கார்பன் டை ஆக்சைடு கரையும் பொழுது கார்பனேட் பைகார்பனேட் அயன்களாக காணப்படும். அடுத்தது கற்கோளம், கார்பனேட்டு படிவுகளாக கல்சியம் கார்பனேட் படிவுகள், அதாவது டொலமைட் கல்சைட் போன்ற படிவுகளாக காணப்படும். அது மாத்திரமில்லாது காரியம் வைரம் காபன் பிரதேபங்களான காரியம் வைரங்களாகவும் காபன் காணப்படுகின்றது. மற்றும் உயிர்கோளம், உயிர்கோளத்திலே உயிர்கோளம் மாப்பொருள் செல்லோசு புரதம் கொழுப்பு போன்றவையாக தாவர விலங்குகளில் காபன் மூலகம் காணப்படுகின்றது. காபன் பட்டத்தில் எச்சிய முறையில் வளிமண்டல காபன் டைஆக்சைடு குறைகிறது. நான் ஏற்கனவே சொன்னேன், தாவரங்கள் தமக்கு உணவு ஒளித்தொகுப்பு செயற்பாட்டின் மூலம் CO2 பயன்படுத்துகின்றது. இச்செயற்பாட்டின் மூலமே வளிமண்டலத்தில் உள்ள CO2 குறைக்கப்படுகிறது. தற்காலத்திலே பச்சை வீட்டு விளைவு பூகோள வெப்பமடைதல் என்ற பிரதான சூழல் பிரச்சனைக்கு காரணமாக இந்த காபன் டைஆக்சைடு வாயு அதிகரிப்பு விளங்குகிறது. இவ் அதிகரிப்புக்கு காரணமாக ஒன்று காடழித்தல் மிக முக்கிய பங்கு வகிக்குது. ஆகவே இதை குறைக்கும் முகமாக இந்த அதிகரித்த CO2 குறைப்பதற்கு ஒரு மிக முக்கியமான வழிமுறையாக இந்த மீள் காடல் அமைத்தல் வழங்குகிறது. அதே போல காடுகள் இயற்கை இனத்தங்களாகவும் அளிக்கப்படுகிறது. இப்போது தற்காலத்தில் அமேசன் மற்றும் ஆஸ்திரேலியாவில் ஏற்பட்ட காட்டு தீ உங்களுக்கு ஞாபகம் இருக்கலாம். ஸோ உங்கள் பாடப்பிறப்பில் காடுகள் ஒரு அழகாக காணப்படுவதனால் இது தொடர்பாக நீங்கள் மேலும் ஆராய்ந்து கற்க வேண்டும். அடுத்ததாக காபன் வட்டத்தில் எச்சியன் முறையினால் வளிமண்டல காபன் டைஆக்சைடு அதிகரிக்கின்றது. இப்போ சொன்னது போல ஒன்று சுவாச செயற்பொருள், அதை விட காடழித்தல் மற்றும் எரிபொருட்கள் முக்கியமாக சுவட் எரிபொருட்கள் இந்த தகனம் மிக முக்கியம். அதிகரித்த சனத்தொகை அதிகரிப்பு போன்றவற்றின் மூலம் வளிமண்டல CO2 அதிகரிப்பதற்கு காரணமாக விளங்குகின்றது. இயற்கை காபன் பட்டத்தில் அதிக பாதிப்பு ஏற்படுத்தும் செயல்முறைகள் இயற்கை காபன் பட்டத்தில் பார்த்தோம்னா ஒன்று காடழிப்பு, ரெண்டாவது காட்டுத்தீ, மூன்றாவது தகனம். அடுத்ததாக இயற்கை காபன் பட்டத்தில் ஏற்படும் பாதிப்பால் ஏற்படும் சூழல் பிரச்சனையை தருக. காபன் வட்டம் காபன் பட்டத்திலே பாதிப்பு ஏற்படும் பொழுது CO2 அதிகரித்தல், CO2 அதிகரித்தல் என்றது முக்கிய பிரச்சனையாக காணப்படுகிறது. காரணம் பூகோள வெப்பமடைதல் மற்றும் பச்சை வீட்டு விளைவு. அப்போ அதிகரித்த CO2 காரணமாக பூகோள வெப்பமடைதல், பூகோள வெப்பமடைதல் என்றால் புவியின் வெப்பநிலையானது படிப்படியாக அதிகரிக்கிற செயற்பாடு. அதிகரிப்புக்கு காரணம் எங்களுடைய சூரியனிலிருந்து மூன்று வகையான மின்காந்த கதிர்ப்புகள் விடுவிக்கப்படுகின்றது. ஒன்று UV கதிர், கலியுதா கதிர் நினைப்போம், IR கதிர், செங்கல் கதிர்ப்புகள் மற்றும் விசிபிள் கற்புள்ளல் கதிர்கள். விசிபிள் கதிர்கள் எங்களுடைய பார்வைக்கு உதவுகிறது. ஜூவி கதிர்கள், யூவி கதிர்கள் வந்து புற்றுநோய், அதாவது அதிக அளவில் வரும் பட்சத்தில் புற்றுநோய்களை தோற்றுவிக்கும். அது ஓசோன் படை செய்வது நாங்கள் அப்பாடப்பிறப்பில் அதை ஆராயலாம். அடுத்தது IR கதிர்கள், செங்கல் கதிர்கள். இவை அதிக அளவில் வரும் பொழுது இங்கே காணப்படுகின்ற வாயு மூலக்கூறுகளினால் அகத்துறிஞ்சப்படுமாக இருந்தால், அதாவது IR கதிர்கள் சூரியனிலிருந்து வரப்படுகின்ற IR கதிர்கள் எங்களுடைய வளி மேற்பரப்பின் ஊடாக ஊடுருவி எங்கள் பூமியின் மேற்பரப்பில் பட்டு தரித்தடைந்து வெளியேற்றப்பட வேண்டும். இவ்வாறு பூமியின் மேற்பரப்பில் பட்டு தரிக்கப்படும் பொழுது அந்த பூமியின் மேற்பரப்பின் இருந்து அவர் சக்தியை இழக்கிற காரணத்தினால் அவற்றின் அலை நீளங்கள் நீளம் அதிகரிப்பதனால் வளிமண்டலத்தில் உள்ள முனைவு மூலக்கூறுகளினால் இந்த IR கதிர்கள் உறிஞ்சப்பட்டு மீண்டும் பூமிக்கு திருப்பி அனுப்பப்படும். இவ்வாறு மீண்டும் பூமிக்கு IR கதிர்கள் வருவதனால் பூமியின் வெப்பநிலை அதிகரிக்கிற ஒரு செயற்பாடே இந்த பச்சை வீட்டு விளைவு அல்லது பூகோள வெப்பமடைதல் என அழைக்கப்படும். இந்த IR கதிர்களை அகத்துறிஞ்சுவதில் முக்கிய பங்களிப்பு வகிக்கிறதுல கார்பன் டைஆக்சைடு வாயும் ஒரு செல்வாக்கு செலுத்தி, இதை விட முனைவுள்ள மூலக்கூறுகள் இரண்டு அணுக்களுக்கு மேற்பட்ட மூலக்கூறுகள் பொதுவாக பச்சை வீட்டு வாயுக்களாக அமைகின்றது. ஆரம்ப காலத்தில் இந்த பச்சை வீட்டு பூகோள வெப்பமடைதல் பிரச்சனை காணப்படவில்லை. காரணம் பூமியிலே இந்த முனைவுள்ள மூலக்கூறுகள் வாயுக்கள் வளிமண்டலத்தில் வாயுக்கள் அளவு அதிகமாக காணப்படவில்லை. கைத்தொழில் புரட்சியின் பின்னரே இந்த வாயுக்களின் அளவு அதிகரிக்கப்படும். இது நாங்கள் அடுத்தடுத்த பாடங்களில் இவற்றை பற்றி ஆராய்வோம். இந்த விளைவினாலேயே இந்த பூமியில் இந்த இயற்கை வட்டத்துக்கு பாதிப்பு ஏற்படுகின்றது.
மாணவர்களே, இதுவரையில் நாங்கள் கைத்தொழில் ரசாயனம் என்னும் பாடத்தை பற்றி ஆராய்ந்தோம். அதன் பின்னர் சூழல் ரசாயனம் என்னும் பாடத்தை ஆராய்ந்தோம். அதிலே வட்டங்கள் தொடர்பாக நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். இதன் சுழற்சியை அடுத்த நிகழ்ச்சியில் நாங்கள் கற்க உள்ளோம். அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி.